நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சித்ரா இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பா நடந்தது இல்ல? சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல கிருஷ்ண ஜெயந்திய நம்ம வீட்டுல அமோகமா கொண்டாடியாச்சு. என்ன சித்ரா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க, என்னாச்சு உனக்கு? இந்த வீட்டுல என் பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அதனாலதான் நான் சும்மா இருந்தேன். ஓ, சீதா பூஜை கூப்பிட்டோமே, அத பத்தி பேசுறியா? பாவமா, அவ முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஐயோ பாவம்னு தோணும். அதுக்குதான் எல்லாரும் சீதாவை பூஜை கூப்பிட்டோம். அவளும் ரொம்ப நல்ல பாட்டு பாடி பூஜையே களகட்ட வச்சிட்டா. அதுக்கு நீ சந்தோஷப்படணும் சித்ரா. சீதாவை கூப்பிட்டதுனால நான் வருத்தப்படல, ஆனா என் புருஷனா, நீங்க எனக்கு ஆதரவா பேசுறத விட்டுட்டு அவங்க பக்கம் பேசினீங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் யார் பக்கம் பேசினேங்கிறது முக்கியம் இல்ல சித்ரா, எந்த விஷயத்தை பத்தி பேசினேங்கிறது தான் முக்கியம். சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரிச்சு தானே போகணும். ஓஹோ, அப்படின்னா நான் உட கேக்குறேன், சத்தியம் யார் பக்கம் இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன சொல்லு. நான் உங்க கூட சண்டை போட்டதுக்கு நான் ரெண்டு நாளா சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்துல தப்பு யார் மேல இருக்கு? சொல்லுங்க, யார் மேல தப்பு? ஐயோ சித்ரா, அதெல்லாத்தையும் விடு இப்போ, மறுபடியும் எதுக்கு அதை பத்தி பேசுற? அப்புறம் எதுக்கு எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்னீங்க? அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன், தப்பு உங்க மேலதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி பிசினஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க எந்த வேலையும் செய்யாம ஒரு ஓரமா உட்கார்ந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி எல்லாம் எனக்கு அவமானமா போச்சு. இந்த விஷயத்துக்காக அண்ணா அன்னைக்கு சண்டை போட்டேன், அது தப்பா சொல்லுங்க. அது தப்பா? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க பாரு, இந்த விஷயத்துல உன் மேலதான் தப்புன்னு இந்த வீட்டுல யாருமே சொல்லலையே. இந்த கம்பெனி விஷயங்கள்ல நான் தலையிடுறது இல்லைங்கிறது நிஜம்தான், ஆனா இந்த கம்பெனியில நானும் ஒரு பார்ட்னர் தான். என் கையெழுத்து இல்லாம எந்த விஷயமும் நடக்காது சித்ரா, அதெல்லாம் உனக்கும் தானே தெரியும். வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நீங்களும் உங்க அண்ணன மாதிரி பிசினஸ் பார்த்துட்டு இருந்தா என் புருஷனும் வேலையில இருக்காருன்னு பத்து பேருக்கு முன்னாடி பெருமையா சொல்லியிருந்திருப்ப. அந்த வரத்தை தான் நான் வாங்கிட்டு வரலையே.
குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் என்னையே பார்க்க சொல்றாங்க. என்னால முடியல. சித்ராதேவி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. போய் தூங்குறேன்ப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு. இதே மாதிரி எல்லா வீடும் திறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அட கடவுளே, நீ கண்ண திறந்துட்ட எனக்கு. இப்ப இறங்கி ஒர்க் பண்ணுவோம். ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா, என் தெய்வமே, எவ்வளோ பொருள், எவ்வளோ நகைங்க. ஐயோ வெள்ளி கும்பா பித்தம் 3 மாசம் தாங்கும். ஐயோ ஐயோ, தங்க தொட்டில் 6 மாசம் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. ஐயோ கிருஷ்ணா, ஐயோ ஐயோ, நீ போட்டிருக்கிற நகையை வித்தா. ஐயோ, காலம் புல்லா உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்க. புரியுதுப்பா, புரியுதுப்பா. கிருஷ்ணா, செவ்வரேறி கீழே குதிச்சல, கால் உடஞ்சிருச்சோன்னு பயந்த. ஆனா நீ என் கஷ்டத்தை போக்குற மாதிரி காலா காலத்துக்கும் கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீ ஒரு வழி காட்டிட்டியே கிருஷ்ணா. ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா, கொடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கியே, உன் கழுத்துல போட்ட நான் எடுத்துக்கிறேன்.
என்னாச்சு உனக்கு? கோலம் போட சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் போடாம இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் பிரியா, ஒரு நாள் கடவுளுக்காக உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதா? இவங்க சாப்பிட்டுட்டு இங்க வாந்தி எடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த சித்ரா தேவி கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. நேரத்துல யாரு கண்ட்ராவி? ஹலோ மா, நான் தாமா. சொல்லுமா, ஏன் இந்த நேரத்துல எல்லாம் கால் பண்ற? என்னாச்சு உனக்கு? அம்மா, இன்னைக்கு நானே பூஜை பண்ண போறேன்னு எவ்வளவு ஆசையா இருந்த, எல்லாம் பாழ போச்சுமா. என்னாச்சு? மாட்டேங்குதே, பேசியே கொள்ளும் போல இருக்கே. ராமுவும் சீதாவும் ஒன்னாவே பூஜை பண்ணாங்க, அது சித்ரா பார்த்துட்டு சும்மாவே இருந்தா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? என்ன பிரியா, அங்க என்ன சத்தம்? என்னாச்சு? ஐயோ, கிச்சன்ல ஏதாவது விழுந்திருக்கும். பாரு, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, உன் வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இரு. எனக்கு தூக்கம் வருது, காலையில பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, மா மா, இவளுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. போன் அடிக்குது, போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியே அப்படியே படுத்துக்க. கிருஷ்ணா,
நீ கொடுக்கிற வார்த்தை வாங்கறதுக்குள்ள எவ்வளவோ தொல்லைங்க. ஆனா ஒண்ணு கிருஷ்ணா, கிருஷ்ணா என் மேல தப்பு இல்ல, நான் அப்பவே எடுத்துட்டு போயிருப்பேன். அதுக்குள்ளதான் ஆளுங்க வேற அங்க அங்க மறைஞ்சு நின்று திரும்பி வந்தேன். நீ எதுவும் தப்பா நினைச்ச கூடாதுப்பா, நான் ஒண்ணு எதுவும் சொல்ல, கோச்சிக்காதப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது உனக்கு எனக்கு உள்ள டீலிங், இதெல்லாம் நான் உன் பர்மிஷனோட தான் எடுத்துக்கிறேன். என் மேலே எதுவும் கோச்சு கூடாது. இங்கிருந்து நான் தப்பிச்சு போகிற வரைக்கும் நீ தான் என்னை காப்பாற்றணும். ஆமாம் சொல்லிட்டேன். கிருஷ்ணா, பூ வைக்கிற இடத்துல பொண்ணும் வைக்கணும் வாங்க. இந்த நகையோட சேர்த்து உன் பூமாலையும் எடுத்துக்கிறேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, என் தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உன்னை சும்மா விட்டு போறேன் மட்டும் நினைக்காத. உனக்கு பிடிச்ச புள்ளாங்குழல இரு 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 இத வச்சுக்கு. அதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன். அப்பா டீலிங் டீலிங்காக இருக்கணும். கடைசி வரைக்கும் நீ மாட்டி விட்டுறக்கூடாது. நம்ம அடுத்தது மீட் பண்ணுறது மதுராவில். ஓகே பாய் கிருஷ்ணா. பாய் கிருஷ்ணா. ஹலோ. நான் தான், நானே தான். ஏய், யார் நீ? நீ கனவு கண்டுகிட்டு இருக்கல, அதுல வர ஹீரோ நினைச்சுக்க. ஏய், யார் ராணி? இத்தனை நாளா என் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, நீயா? நானேதான். என்ன, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அப்படி பண்ணி வச்சுட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? விடவே மாட்டேன். இல்லையே, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணலையே. அது போன் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. தோபார், இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம். உன் அண்ணன் உனக்கு கொடுத்த நெக்லஸ எனக்கு தர்றதுக்கு வச்சிருக்க தானே? அந்த நெக்லஸ் வந்து என்ன, மறந்துட்டியா? ஐயோ, இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்கே பாரு, நான் உனக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த நெக்லஸை நான் வச்சிருக்கேன். குட் கல்பனா, குட். அந்த நெக்லஸை நீ எங்கே தரணும், எப்படி தரணும்னு நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இப்போ வச்சிருட்டுமா? பாய். ஹலோ. ஐயோ, நெக்லஸ் அம்மா எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவனுக்கு எப்படி தருது? ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவன் சும்மா விட மாட்டானே. சீதா, நீங்க ரெண்டு பேரும் அடுத்த வருஷத்துக்குள்ள
கிருஷ்ணரை மாதிரியே அழகா ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும். Hey.